கூழ் கிண்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துக்கலாம், கால் டம்ளர் உடச்ச அரிசி. நம்ம உடஞ்சிக்கெலாம் உடப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் குருண மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அலசிக்கிறலாம். இது வந்து ஒன்றே இந்த டம்ளரில் கால் டம்ளர் அரிசி எடுத்தேன், இப்போ ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி வந்து பொங்கி வராமல் இருக்கும், இல்லாட்டி குக்கர் ஃபுல்லாக பொங்கி வந்து எல்லாம் நாஸ்தி ஆயிரும். அதுக்காக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ரெடியாயிருச்சு. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன், இது கொஞ்சம் தனியாக இருக்கட்டும். ஒரு டம்ளர் ராகி எடுத்திருக்கேன், இதை இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ராகியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கஞ்சியை மறுபடியும் சூடேற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் இந்த ராகியை ஊற்றி கிண்டுவோம். இது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ராகியை ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கலாம். கட்டி கெட்டியாக போயிடும், கட்டி கட்டியாக நல்லா ஊட்டையில் கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க, கொதிக்கையில் கெட்டியாயிரும். அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கெட்டியாக போயிடும். கூழ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கையில் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, மேலில் தெரிக்கும். கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினோம்னா கூழ் வெந்துடும். நல்லா கூழ் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா பல பலன்னு தெரியும் வெந்ததுக்கான அடையாளம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை வந்து நல்லா புளிக்க வைக்கணும். நான் காலையில் தான் இதை வந்து சாப்பிட போகிறோம், அதனால் இப்போ நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆறுனதும் நல்லா கெட்டியாயிரும். ஆறுனதுக்கப்புறம் புளிக்க விட்டு காலையில் மோர் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ இது புளிக்கட்டும், காலையில் பார்க்கலாம். நைட்டு கிண்டி வச்சுருந்தோம், இப்போ நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். தயிர் நைட்டு உர ஊற்றி வச்சுருந்தேன், அதை இப்போ அந்த கூழில் சேர்த்துடலாம். இதை தண்ணியாக அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போ அந்த மோரை வந்து இதில் சேர்த்துடலாம். மோர் கலந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன். எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு கிளாஸுக்கு மாற்றிடலாம். சூப்பராக கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி முத நாளே செஞ்சு புளிக்க வச்சு சாப்பிட்ற அந்த கூழில் தான் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் சைனஸ் ப்ராப்ளம், குளிர்ச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்க வைக்காமல் சூடாக இருக்கையிலே சாப்பிடலாம். முத அது மாதிரி புளிக்க வைக்காமல் முத நாள் நைட்டே செஞ்சு வச்சு அப்போ உடனே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து வெங்காயம் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம், மோர் மிளகாய், மாங்காய் எது வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எங்கள் பசங்களுக்கு வடகம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் வடகம் பிடிச்சி வச்சுருக்கேன். அது அதில் ஊற வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.